அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவ இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நிறைய இளம் தலைமுறையினருக்கு தேவையான ஒரு விஷயம்தான். ஸோ வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம், ஸ்டொமக் ஆசிட், இது வந்து நிறையா உருவாகுது. இதனால் அல்சர் மாதிரியான பிரச்சனைகள் வருது. இது குறைவாக இருக்குது, அதனால் அஜீரணம் வருது. ஸோ அஜீரண கோளாறுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம். ஸோ அதனுடைய சுரப்பை எப்படி சீர்படுத்தி ஜீரணத்தை மேம்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டொமக் ஆசிட் எல்லாருக்கும் தெரியும், அது வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஸோ இது எங்கேருந்து சுரக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, குறிப்பாக நம்ம வயிற்றினுடைய உள்புற சுவர்லேருந்து தான் சுரக்குது. இந்த ஆசிடோடைய பிஹெச் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அமிலத்தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பிஹெச் அப்படின்னு ஒரு அளவீடு. இது வந்து நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோடைய பிஹெச் வந்து 1 முதல் 2 வரை இருக்கும். ஸோ இது வந்து குறிப்பாக வந்து 6, 7, 8 போகும் பொழுது அது வந்து அல்க்ளைனாக மாறிடும். அப்போ வந்து சரியாக ஜீரணம் இருக்காது. அதே வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம அசிடிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நிறைய வந்து அஜீரண கோளாறுகள், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் மாதிரி எழுந்தெழுந்து புளிச்சயப்பமாக வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோடைய பிஹெச் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 1 to 2 அதுக்குள்ளே இருக்கும், 1 முதல் 2 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பிஹெச்சோடைய அளவீடுன்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக தண்ணியோட பிஹெச் வந்து கரெக்டாக நியூட்ரல், 7 சொல்வோம், நடுவில் இருக்கிறது. இந்த 7 கீழே போயிடுச்சுன்னா அது அசிடிக்னு சொல்லுவோம், 7 மேலே போயிடுச்சுன்னா அது அல்க்ளைன், காரத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லுவோம். 7 கீழே இருக்கிறதுல மேக்ஸிமம் நம்ம வயிற்றில் பார்த்தீங்கன்னா அந்த 1 to 2 வரைக்கும் தான் அந்த பிஹெச்சோட வால்யூம் இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, கள்ளத்தினாலும் ஜீரணமாகிற வயசு அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு ஹார்டான சப்ஸ்டன்சஸை வயிற்றுக்குள்ளே போட்டாலுமே அதை ஜீரணித்து வெளியே தள்ளக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறதா இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஸோ அப்போது இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் இருக்குது, அது கூட வந்து சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட், இந்த 2 சால்ஸும் சேர்ந்தது தான். ஸோ ஸ்டொமக் ஆசிட் அப்படின்னாலே இந்த 3 விஷயங்கள் இருக்கணும். ஒன்று வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இருக்கணும், இன்னொன்று சோடியம் குளோரைட் இருக்கணும், இன்னொன்று பொட்டாசியம் குளோரைட் இருக்கணும். இந்த 3 சேர்ந்த ஒரு திரவமாக இருக்கிறது தான் நம்மளுடைய ஸ்டொமக் ஆசிடுங்கிற ஒரு விஷயம். ஸோ இது வந்து நம்ம நிறைய பேத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கும்னா, இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆசிட் நம்ம வயிற்றுக்குள்ளே இருந்தால் நம்ம வயிறு அதனாலேயே புண்ணாயிடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளாமே வரும். ஸோ அது எதனால் புண்ணு ஆகிறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, எந்த செல்கள்லேருந்து நமக்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரக்குதோ அதே மாதிரி வயிற்றினுடைய உள்புற சுவர், குடலினுடைய உள்புற சுவர் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சில நொதிகள் இருக்குது, சில என்சைம் செக்ரியேட் ஆகும். அதே மாதிரி நிறைய பிசுப்பிசுப்பு திரவம், மியூக்கஸ் அப்படிங்கிற ஒரு லேயர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, அந்த நம்ம குடலை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை வந்து ஏற்படுத்திடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் உணவோட ரியாக்ட் பண்ணுமே ஒழிய நம்ம செல்களோட, நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளோட ரியாக்ட் பண்ணாது. அதனால் குடலோ வயிறோ புண்ணாகாது. ஸோ நம்ம வயிறு உடல் நம்ம உண்ணக்கூடிய உணவை ஜீரணப்படுத்துறதுக்கும், நமக்கு எந்த விதமான கிருமி தொற்றும் நம்ம வயிற்றுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது நம்ம உடலில் சுரக்கக்கூடிய இந்த ஸ்டொமக் ஆசிட்னு சொல்லக்கூடிய HCLஉடைய கூட்டு. அதே மாதிரி அந்த திரவத்தினால நம்ம வயிற்றுலேயோ இல்லை குடல்லையோ புண்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு மாதிரியான ஒரு அமைப்பு வந்து சில நொதிகளும் சில மியூக்கஸ் லிக்விடும் சேர்ந்து உருவாக்கி வச்சிருக்கு. ஸோ அது வந்து ஒரு உள்ள ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்ம குடலையும் வயிற்றையும் பாதுகாக்குது. இத்தனை விஷயங்கள் நம்ம வயிற்றில் ஒரு நாளைக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த அமிலம் வந்து சப்போஸ் குறைஞ்சிருச்சு, எனக்கு வந்து பிஹெச் வந்து நார்மலை விட அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட பிஹெச் வந்து கம்மியாக மாதிரியான விஷயங்களை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு கம்மி ஆகிடுச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு வயிறு ஊதிக்கிட்டே போகுது, சாப்பிட்டது ஜீரணமாகலை, வயிறு தும்முனே இருக்குது, அதே மாதிரி நிறையா வந்து டயரியா போய்கிட்டே இருக்குது, தலைமுடி நிறையா கொட்டிக்கிட்டே இருக்குது, பசிக்கவே மாட்டேங்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வயிற்றில் வந்து ஒரு திம் திம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வேளை உணவே தேவைப்படாதுங்கிற மாதிரியான ஒரு உணர்வு, அது எல்லாமே நம்ம வயிற்றில் அமிலத்தன்மை குறைவதனால் ஏற்படக்கூடிய குறிகுணங்களாக இருக்குது.
ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியும் சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சும் அந்த இடைவெளி, முக்கியமாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம், சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரம், அந்த டைமில் கண்டிப்பாக தண்ணி குடிக்காதீங்க. ஸோ எப்பயாவது நீங்கள் சாப்பிட்றதுக்கு நடுவில் ஒரு தொண்டையில் ஏதாவது போய் சிக்கின மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு சிப் ரெண்டு சிப் தண்ணி குடிங்க. அதுக்கு மேலே தண்ணி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த நம்ம வயிற்றில் அந்த உணவை ஜீரணிக்கிறதுக்கு சுரந்திருக்கக்கூடிய அமிலம் வந்து அதனோட தன்மையை இழந்து அது காரத்தன்மையாக மாறி அல்க்ளைனாக மாறும்பொழுது உணவை அது செரிப்பிக்காமல் அந்த உணவு மேலும் மேலும் வந்து பியூட்ரிஃபை ஆகி உங்கள் வயிற்றுக்குள்ளார வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கேஸை உருவாக்குது. இதுதான் நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை எப்படி சீர்படுத்துறதுனா, ஒன்று இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து தயிர் சேர்த்திக்கும் பொழுது அது அமிலத்தன்மையை அதிகப்படுத்தும். அதே புரதம் சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது அது உங்களுடைய அமிலத்தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கும். எலுமிச்சை சாறு சால்ட் போட்டு நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய அமிலத்தன்மையை அது அதிகரித்து கொடுக்கும். அதே மாதிரி இரவு தூக்கத்தை சீர்படுத்திக்கோங்க, அதுவும் உங்களுடைய அமிலத்தன்மையை சீர்படுத்தும். சப்போஸ் அமிலம் அதிகமாக இருக்குது, எனக்கு ஹெச்சிஎல் செக்ரேஷன் ரொம்ப வேகமாக இருக்குது, எனக்கு ஹைப்பர் அசிடிட்டின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அசிடிட்டி அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா என்னென்ன நோய்க்குறி குணங்கள் இருக்கும்னா, சாப்பிட்ட உடனே வலி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி வலி, இந்த மாதிரியான அல்சர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈசோஃபேஜைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு குழல் உடைய வீக்கம் ஏற்படும். ஜிஆர்டின்னு சொல்லக்கூடிய, கர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வயிறு குடல் சார்ந்த பிரச்சனைகள்னால, உணவு குடல் சார்ந்த பிரச்சனைனால உருவாகக்கூடியது, இதுவும் உருவாகும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய அஜீரணம் சார்ந்து, அல்சர் சார்ந்து, வயிற்று புண் சார்ந்த கோளாறுகள் இந்த ஹைப்பர் அசிடிட்டினால் உருவாகும். ஸோ இதனால் பசியின்மை இருக்கும், உடல் எடை கம்மியாகிக்கிட்டே போகும். இது எல்லாமே நம்ம இந்த யாருக்கெல்லாம் ஹைப்பர் அசிடிட்டி இருக்கோ அவங்க எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரத்திற்கேற்ற உணவு முறை கண்டிப்பாக வந்து காலையில் ஒரு 8:30 பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் 12:30 லஞ்சு, சாயந்தரம் ஒரு 6:30 டின்னர். ரொம்ப இரவு நீங்கள் லேட்டாக சாப்பிட உங்கள் உணவில் ஏற்படக்கூடிய அசிடிட்டி நேச்சர் அதிகமாகி திரும்ப திரும்ப வயிறு புண் ஏற்படுது, கான்ஸ்டிபேஷன் ஏற்படுது, டயரியா ஏற்படுது, தோல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகுது, எலும்புகள் சீக்கிரமாக வீக் ஆகுது, இது எல்லாமே ஹைப்பர் அசிடிட்டினால் வரக்கூடிய பிரச்சனை தான். இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுங்கிறது நேரத்திற்கேற்ற உணவு முறையை ஃபாலோ பண்ணாலே கிடச்சிரும். ஏலக்காய் பால் இரவு நேரத்தில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி, அரை டம்ளர் சுத்தமான பசும் பால், அதை நல்லா காய்ச்சிட்டு ஒரு ஏலக்காயை வந்து நல்லா பொடிச்சு அந்த ஒரு டம்ளர் பால் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிறதுல சேர்த்து, கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு பானமாக இரவு நேரங்களை தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அசிடிக் நேச்சர் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா இருக்கிறதுலே யூனிவர்சலான அல்க்ளைன் ஃப்ளூயிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, காரத்தன்மை வாய்ந்த உணவுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பசுமாட்டு பால் தான். ஸோ அது வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய நாட்டு பசுமாட்டு பால் தான் அந்த நான் சொன்ன அந்த காரத்தன்மை வாய்ந்ததோடு இருக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அல்சருக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று உங்களுக்கு அமிலத்தன்மை அதிகமானதுனால வந்த பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும். இதுவே உங்களுக்கு அமிலத்தன்மை குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மறுபடியும் நீங்கள் பால் எடுத்தீங்கன்னா உங்கள் அல்சர் கம்ப்ளைண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஸ்டொமக் ஆசிட் அதிகமானதுனால வந்த பிரச்சனையா, ஸ்டொமக் ஆசிட் குறைவாக இருக்கக்கூடியதுனால வந்த பிரச்சனையாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன தீர்வுகளை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம அமிலத்தையும் சீர்படுத்தி ஜீரண கோளாறு இல்லாமல் பல நோய்கள்லேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். ஏன்னா குடல் நோய்கள் தான் எல்லா நோய்களுக்கும் அடிப்படையான காரணம். ஸோ குடல் நோயை சீர்படுத்தினோனாலே பல பெரும் நோய்கள், குறிப்பாக சர்க்கரை போன்ற நோய்கள் வராமல் நம்மளால் தடுத்துக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.